சுமார்ட் வாட்சு சுமார்ட் டிவி சுமார்ட் மொபைல் அந்த வரிசையில் இப்போ புதுசாக வந்து சுமார்ட் சிலிண்டர் அப்படின்னு வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் கேஸ் சிலிண்ட்ரு வழங்குறதுல முன்னணியாக இருக்கக்கூடிய இண்டியன் நிறுவனம் தான் இந்த சிலிண்டரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு இண்டியன் கம்போசிட் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் வந்து சுமார்ட் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுமார்ட் சிலிண்டரில் உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த சுமார்ட் சிலிண்டரில் நம்ம பழைய மாடல் கேஸு பழைய மாடலில் ஸ்டீலில் இருக்கிற கேஸ் சிலிண்டரில் வந்து கேஸ் வந்து காலியாயிடுச்சா என்னென்னு நமக்கு வந்து தெரியாது ஆனால் இந்த இன் இன்டென்ஸ் கம்போஷட் சிலிண்டர் சுமார்ட் சிலிண்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட பாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதாவது ஒலி வந்து உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம சிலிண்டரில் வந்து கேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டார்ச் லைட் அடித்து பார்த்தோம் அப்படின்னா அதோடய லெவல் வந்து நமக்கு ஈஸியாக தெரியுது இது ஒன்று வந்து அட்வான்டேஜாக இருக்குது அது மாதிரி நம்ம பழைய சிலிண்ட்ரு வந்து நம்ம ஸ்டீலில் இருக்கிற நம்ம இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர் வந்து நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா அந்த சிலிண்டர் நகர்த்தணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கரை பிடிச்சிருக்கும் துரு மாதிரி அது மாதிரி இந்த சிலிண்டர் வந்து இப்போ வந்திருக்கிற சுமார் சிலிண்ட்ரு வந்து அந்த இடத்துல வந்து கரை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அதோட கவர்ஸ் பாடிஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெயினான விஷயம் இந்த சிலிண்டர் வந்து நம்ம பழைய சிலிண்டரோட விட இந்த புதுசாக வந்திருக்கிற சுமார் சிலிண்டர் வந்து அதோடய வெயிட்டில் பாதி தான் இருக்கும் அதை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டீல் சிலிண்டரோட இப்போ வந்திருக்க இண்டியன் கம்போசிட் சிலிண்டர் சுமார் சிலிண்ட்ரு சிலிண்டரோட வெயிட் வந்து பகு பாதி தான் அதோடய வெயிட்டு வந்து இருக்கும் அதாவது பழைய சிலிண்டர் ஐம்பது கேஜி இருக்குன்னா இந்த சிலிண்டரோட வெயிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இது வந்து ஃபயர் ப்ரூஃப் சிலிண்டராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்ட்ரா வயலட் ரேஸெல்லாம் வந்து அந்த கதிர்கள் எல்லாம் உள்ளே வந்து புகாதபடி அதை வந்து நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலிண்டரை வந்து மூணு லேயர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டில் இருக்க வந்து லேயர் வந்து கை டென்சிட்டி பாலித்திரினால் இதை வந்து பண்ணியிருக்காங்க செகண்ட்ல எல்லா யார் கவர் செய்யப்பட்ட ஒரு ஃபைபர் கிளாஸு அது மூலமாக அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க வெளிப்புறமாக போட்டிருக்கிற கவர் வந்து ஹை டென்சிட்டி பாலித்திலின் கவரால் அதோடய கவர் வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் நமக்கு வந்து துரு பிடிக்கிறது இந்த ரசு பிடிக்கிறதெல்லாம் வந்து இந்த சிலிண்ட்ரு வந்து இருக்காது இந்த சிலிண்டர் வந்து மார்க்கெட்டில் இப்போ ஃபைவ் கேஜி டென் கேஜி அப்படின்னு ரெண்டு டைப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு இந்த சிலிண்டருக்கு மக்கள்கிட்ட எவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு பார்த்துட்டு இது ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து மார் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு தயாராக வந்து இருக்குது நம்ம பழைய சிலிண்டரை கொடுத்துட்டு இந்த புது சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா பத்து கேஜி இருக்கிற இந்த சிலிண்டருக்கு வந்து மூவாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா டெபாசிட் கட்டணும் அதே மாதிரி அஞ்சு அஞ்சு கேஜி இருக்கிற சிலிண்டருக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிலிண்டர் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து இப்போ அவைலபிள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் என்டையன் நிறுவனம் இப்போதைக்கு இந்த சிலிண்டரை வந்து டெல்லி குர்கான் ஹைதராபாத் லூதியானா போன்ற ஸ்டேட்டில் வந்து போன்ற இடத்துல வந்து இந்த சிலிண்டர் வந்து இப்போதைக்கு டிஸ்ட்ரிப்ஷன் பண்ணுறாங்க ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ யூஸ் பண்ணுற சிலிண்டரை விட இந்த சிலிண்டரு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ரஸ் வந்து பிடிக்காது பிறகு நமக்கு வந்து சிலிண்டரோட லெவல் வந்து கேஸ் உள்ள எந்த லெவலில் இருக்குதுன்னுட்டு நம்ம ஈஸியாக பார்க்கலாம் இது வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக ஒரு சிலிண்டராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்